கிருஷ்ணா ஜேர்னி ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி கிளாஸ் 11 பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் ஒன், அதாவது பகுதி ஒன்னில் சர்ச்சிங் ஃபார் ஹாப்பினஸ், நம்ம இன்பத்தை தேடி போகிறத பற்றி ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கும் மனுஷங்களுக்கும், ஐ மீன் நம்ம மனுஷங்க தான், நமக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நாலு ஒற்றுமை, ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டு வகையான பிரச்சனைகளை பார்த்தோம், அதாவது தற்காலிகம், நிரந்தரம். அதே மாதிரி ரெண்டு வகையான இன்பங்கள், தற்காலிகம், நிரந்தரம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் எப்படி தற்காலிக இன்பத்தை அடையிறதுக்கு என்னென்ன நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் நிரந்தரமாக நம்மளுக்கு சந்தோஷம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பகுதி ஒன்றில். இப்போ பகுதி ரெண்டு அப்படிங்கிறதுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுள் உண்மையாகவே இருக்காரா. அதில் ஃபஸ்ட்டு அத்தியாயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து why do people believe in God, கடவுளை ஏன் சில பேர் நம்புகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நாலு மெயின் ரீசன்ஸுங்க. நாலு, அது வந்து டஸ்ட் அப்படின்னு அக்ரானிம் நாம் வச்சுக்கோங்க, DUST. ஃபஸ்ட்டு வந்து டி வந்து டிசையர், ஆசைகள் இருக்கிறதுனால நம்ம யாரோ ஒரு ஹையர் பவரை நோக்கி போகணும் அப்படின்னு, ஏதாவது ஹையர் பவரை நோக்கினா ஹையர் பவர் மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலையாகணும் அப்படின்னா, அதனால் கடவுள் ஹையர் பவராக இருக்காருன்னு நம்ம நினச்சிட்டு நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணுறோம். ஓகே, அது ஒரு ஒரு டைப் ஆஃப் பீப்புள். அடுத்தது வந்து ஃபியர் ஆஃப் அன்னோன், அதாவது ஏதோ ஒன்று இருக்குது, எதுக்கு வம்பு சாமியை கும்பிட்டு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அடுத்தது வந்து மூணாவது வந்து சோஷியல் ப்ரெஷர். சோஷியல் ப்ரெஷர்னா இந்த சமுதாயத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இல்லையா, நீ கும்பிடாகணும், சாமி கும்பிடாமல் இருப்பியா, இதென்ன இப்படி பண்ணுற அப்படின்லாம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன, ஓ அப்படியா, சரி கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம சாமி கும்பிட்றது. அப்புறம் நாலாவது வந்து கண்மூடித்தனமாகவோ இல்லைன்னா எப்படி சொல்கிறது, பிளைண்டாக நம்ம ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறது, ஒரு ஞானம் இல்லாமல் சும்மா எல்லோரும் போகிறாங்களே அப்படின்னு நம்மளும் போகிறது, அந்த மாதிரி அரோகரா கூட்டத்தோடு அரோகரா போடுறது, அந்த மாதிரி நாலு விதமாக மக்கள் இருக்காங்க. சரி, இதில் வந்து டிசையர்ஸ் அப்படின்னா ஒருத்தர் இருந்தாராம், அவர் வந்து காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ வருது, உடனே இவர் பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டார், பட்டையோ நாமமோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டார். அவங்களோட ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியும் இந்த பையன் வந்து நாத்திகனாச்சே, நாத்திகன்னா கடவுளை கும்பிடாதவங்க இல்லையா, இவன் ஏன் பட்டையெல்லாம் போட்டுட்டு சும்மா ரொம்ப ஆன்மீகமாக தோற்றம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவன் சொல்லுவோம், இல்லை இன்றைக்கி இன்டர்வியூக்கு வர்றவங்க ஏதோ நாமம் போட்டிருக்காங்களாம், அதனால தான் நானும் போட்டுவிட்டு, அப்போ தானே அவங்கள நான் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போது நம்ம இந்த டூலாக யூஸ் பண்ணுறோம் ஆன்மீகத்தை. இந்த படத்துலையே பார்ப்போமே, இந்த ஹீரோயின் இருப்பாங்க, ஹீரோயின் ரொம்ப பக்தியில் இருப்பாங்க, அதை கவர் பண்ணுறக்காக, அந்த ஹீரோயினை கவர் பண்ணுறக்காக ஹீரோவும் நல்லா ஆன்மீகவாதி மாதிரி காமிச்சுக்குவார், ஆனால் அவரோட இன்னொரு சைடை பார்த்தோம்னா ரொம்ப மோசமான ஆளாக இருப்பார். இந்த மாதிரியெல்லாம் நம்மளே பார்க்குறோம் இல்லையா, அது நேர்லேயே அந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பு. அப்புறம் நம்மளுக்கு ஆசை ஏதாவது இருக்குது, நல்ல பெரிய பெரிய வீடு கட்டணும், நல்ல பணக்காரன் ஆகணும், அப்புறம் நல்லா படித்து பெரிய ஆளாகி பாப்புலர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதுக்காக சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு டைப்பு, அதுதான் டிசையரில் வர்றது அதெல்லாம். அடுத்து ஃபியர் ஆஃப் அன்னோன், ஒருத்தர் என்ன பண்ணாராமா, பெரிய பெரிய அளவர், பெரிய டாக்டர், நல்ல பெரிய பில்டிங், கோடிக்கணக்கில் காசு போட்டு நல்லா கட்டுறாரு ஹாஸ்பிட்டல்லாம். அப்புறம் சில ஆயிரக்கணக்கான பணம் கொடுத்து புரோகிதர்களை கூப்பிட்டு யக்யாவும் பண்ணுறாரு. அப்போது வந்தவங்களில் ஒருத்தர் கேட்குறாரு, சார் டாக்டர் சார், நீங்கள் தான் நாத்திகனாச்சு, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க யக்யாலாம்னா, இல்லைப்பா நான் கோடிக்கணக்கில் போட்டு கட்டடமெல்லாம் கட்டியிருக்கேன், அப்புறம் எல்லாம் சில பேர் கடவுள் இருக்குதுங்கிறாங்க இல்லைங்கிறாங்க, நமக்கு ஏன் வம்பு, ஸோ கோடிக்கணக்கில் போட்டிருக்குறோம், ஒரு ஆயிரக்கணக்கில் போட்டோம்னா அப்படி ஒரு ஹையர் பவர்னு ஒன்று இருந்ததுன்னா கரெக்டாகிட்டு போகுது, அதுக்காக தான் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாராம். ஸோ இந்த மாதிரியும் ஆளுக இருக்காங்க, ஏதோ ஒன்று இருக்குது அதுக்கு பயந்துட்டு நம்ம செய்கிறது. ஓகேவா, அந்த மாதிரி ஃபியர் ஆஃப் தி அன்னோன் அப்படிங்கிறது செகண்டு. மூணாவது வந்து சோஷியல் ப்ரெஷர். இப்போது புதுசாக கல்யாணம் ஆகி வருது பொண்ணு, அவங்க புகுந்த வீட்டில் வந்து மாமியார் மாமனார் அவங்க ஒரு குலதெய்வம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு, உடனே இந்த பொண்ணும் ஃபாலோ பண்ணும், ஏன்னா வேறு வழி இல்லையே அந்த மாதிரி. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கணபதி ஃபெஸ்டிவல் எல்லாம் வருது இல்லையா, கணேஷ் எல்லாம், விநாயகர் சதுர்த்தி எல்லாம், அப்போ என்ன பண்ணுவாங்க, நான் வந்து இத்தச்சோடு கணபதி சிலை வாங்கி வச்சோம்னா பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அவள் மட்டும் இந்த மாதிரி சிலை வாங்கி வைக்கிறான், நான் அதை விட டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக வாங்கி வச்சா தானே நம்மளோட அந்தஸ்து தெரியும், நம்ம அதுக்காக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் இதை பண்ணுறாங்க, இந்த மாதிரி 10,000 டொனேஷன் கொடுக்குறாங்க, 20,000 கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுத்து வைப்போம், அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மதிப்பு வரும், மரியாதை வரும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி உண்மையாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே அதிகமாக இருக்கும், இந்த உபயம்னு சொல்லிட்டு ஃபேனில் எழுதி வைப்பாங்க, அப்புறம் லைட்டில் எழுதி வைப்பாங்க,
லைட்டே தெரியாது அந்தளவுக்கு அவங்களோட பேர், அவங்களோட ஜெனரேஷன், அவங்களோட குடும்பம், குட்டி குழந்தை எல்லாத்து பேரும் அந்த இத்தினூண்டு லைட்டில் எழுதி வைப்பாங்க டியூப் லைட்டில். அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு லைட்டு தான் தெரியும். அதே மாதிரி ஃபேன் ஒருத்தர் போட்டாராம், ரொம்ப வேகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோயிலில் போய் வந்தவர் போட்டிருக்காரு. கூட வந்தவர் கூட வரல, அவர் இன்னும் அங்கே இருக்கார், அந்த கோயிலில் இருக்கார். உடனே அவர் ஃபேன் ஆஃப் பண்ணுறாரு. இவர் என்னது இது ஃபேனை போட்டால் இவர் ஆஃப் பண்ணுறாருன்னு மறுபடியும் ஒரு ஃபேனை போட்டிருக்காரு. உடனே இவர் திருப்பியும் ஆஃப் பண்ணிட்டார். மூணாவது தடக்க ஃபேன் போட்டுருக்காரு. அப்புறம் சொல்கிறாரு, ஐயா ரொம்ப வேகுது, கொஞ்சம் ஃபேனை போட்டுக்கலாம் அப்படின்னு. அது சரி, ஆனால் அதை பார்த்தீங்களா அதில் எழுதியிருக்கிறது என்னதுன்னா உபயம், அது நான் தான் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறாராம். இந்த விளம்பரத்துக்கு நம்மளுக்கு எதுக்கு ஃபேனு, அப்புறம் போடாமே இருந்திருக்கலாம், இல்லைனா ஏதாவது சிவத்துலன்னா அது எழுதி வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, நம்மளோட பரம்பரையை காமிச்சுக்கணும், நம்ம ஜமீன்தார், மைனர், மஜீத் அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு அவங்களும் பெருமைக்காக ஏதாவது சிலது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையான கடவுள் பக்தின்னு சொல்ல முடியாது, ஆனால் இதுக்காகனாவது பண்ணுறாங்க அது வேறு. நாலாவது வந்து பிளைண்டாக ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறது, ஓகேங்களா? இந்த மாதிரியும் ஒரு குரூப் இருக்குது. ஒரு தடவை என்ன பண்ணாங்க, கிராமத்தில் ஒரு ஞானியை கூப்பிட்டு கிளாஸ் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, கடவுளை பற்றி பேசுங்க அப்படின்னு. ஞானியும் வர்றாரு. சரி, இங்கே எத்தனை பேர் கடவுளை நம்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் கையை தூக்குறாங்க. உடனே அவர் வந்துட்டு, நீங்கள் எல்லாருமே கடவுளை நம்புகிறீங்களே, அப்புறம் ஏன் நான் கடவுளை பற்றி பேசணும் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் மறுபடியும் இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, என்னடா இது, ஞானி வந்தார் இப்படி பண்ணி போட்டு போயிட்டாரே, சரி மறுபடியும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, மக்களெல்லாம் கேட்குறாரு, அதே கேள்வி கேட்குறாரு, யாரெல்லாம் கடவுளை நம்புகிறீங்க அப்படின்னு. உடனே அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கையை யாருமே தூக்கலை இந்த தடவை, ரொம்ப விவரமாக இருக்காங்களாம்மா. உடனே ஞானி வந்துட்டு, இங்கே யாருமே கடவுளை நம்பலை, நான் யாருக்காக நான் கடவுளை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. உடனே மூணாவது தடவை போய் கிராமத்து அளவு கூட்டிகிட்டு வராங்க. இந்த தடவை ரொம்ப டெக்னிக்காக யோசிக்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு வைக்கிறாங்க. யாரும் நம்ம பார்த்து கை தூக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஞானியும் வராரு. இந்த தடவை கேட்குறாரு, சரி யாரெல்லாம் கடவுளை நம்புகிறீங்க அப்படின்னு. ஒரு குரூப்பு கையை தூக்கலை, இன்னொரு குரூப்பு கையை தூக்குது விவரமாமா. அப்புறம் உடனே இவர் ஞானி, அவர் ஞானியே சும்மாவா ஞானியாக இருப்பார், அவர் என்னங்கிறாரு, எந்த குரூப்பு கடவுளை நம்புகிறீங்களோ அந்த குரூப் போய் கடவுளை நம்பாத குரூப்புக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாராம். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லோரும் ஏதாவது பண்ணுறாங்களேன்னு நம்மளும் பண்ணக்கூடாது. நம்ம மனசார நம்மளாக காமன் சென்ஸை யூஸ் பண்ணி சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி கடவுள் இருக்காரா இல்லையான்னு நாலேஜை வளர்த்திக்கிட்டு சாஸ்திரத்தை படித்தா தான் நாலேஜ் வரும். அது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இல்லைன்னா சும்மா வராது. எங்கேருந்து வரும், சும்மா சின்ன சின்ன புக்கில் யாரோ எழுத, இப்போ நான் கூட புக் எழுதலாம், அவ்வளோ அதை வச்சு நம்பிட முடியுமா? நான் சொல்கிறேன்னு சாஸ்திரத்தோட ரெஃபரன்ஸை வச்சு சில பேர் புக் எழுதுகிறாங்க. அந்த மாதிரி எழுதி அந்த ரெஃபரன்ஸில் நம்ம ரெஃபர் பண்ணி புரிஞ்சுதுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், அது தப்பில்லை. ஆனால் இதுக்கு வந்து டைரெக்டாகவே இந்த இப்படி மூக்கு தொடுறதுக்கு டைரெக்டாகவே மூக்கு தொட்டுக்கலாம், அதுக்கு டைரெக்டாகவே சாஸ்திரத்தை படிச்சிடலாம்ல. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். இனிமேல் நம்ம சயின்டிஃபிக் எவிடன்ஸோட கடவுளை எப்படி அப்ரோச் பண்ணுறது, கடவுள் இருக்காரா இல்லையா அந்த விஷயங்கள்லாம் நம்ம மேலும் பார்க்கலாம் வர அதிகாரத்தில், ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணன்.